ஹவுஸ்மேட்ஸ் யாருமே சுரேஷ் சக்கரவர்த்தியோட பேரை சொன்னதும் நம்பவே இல்லை பயங்கர அதிர்ச்சியாக தான் ஃபீல் பண்ணாங்க அவுஸ்மிஸ் யாருமே எதிர்பார்க்காததுக்கு ரீசன் என்னன்னா சுரேஷ் சக்கரவர்த்தி ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் கண்டெஸ்டண்ட்டாக வந்த நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் இருந்தார் உலக நாயகன் வந்தார் கேம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணி பாதி பேரை சேவ் பண்ணி முடித்தார் அண்ட் ஃபைனலாக சுரேஷ் சக்கரவர்த்தியோட பேரை காமிச்சதும் சுரேஷ் சக்கரவர்த்தியோட முகத்தில் எந்த விதமான ரியாக்ஷனும் இல்லாமல் நான் அங்கே வரேன் சார் அப்படின்னு கிளம்பி ஸ்ட்ரெயிட்டாக கமல் சாரை பார்க்க போயிட்டாரு அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா சுரேஷ் தான் தான் போக போகிறோம் அப்படின்றத முன்னாடியே கணிச்சு வச்சுருந்தாராம் இதை ஹவுஸ்மேட்ஸ்கிட்டையும் சொல்லியிருக்காரு இவரோடய எவிக்ஷனை ஹவுஸ் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே ரொம்பவே எமோஷ்னலாக மாறிட்டாங்க முக்கியமாக சொல்லப்போனால் போனால் கேப்ரில்லா அண்ட் அர்ச்சனா ரெண்டு பேருமே தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டை விட்டு சுரேஷ் கிளம்பும்போது பயங்கரமான ஒரு அட்வைஸை எல்லாருக்குமே கொடுத்தாரு நான் வந்து ரொம்ப நாள் இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்றது எனக்கு எப்போவே தெரியும் நீங்கள் எல்லாரும் இருந்து ஸ்ட்ராங்கஸ்ட் கண்டஸ்டண்ட்டாக விளையாடி வின் பண்ணிட்டு வாங்க நீங்கள் வின் பண்ணால் நான் வின் பண்ணா மாதிரி அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அவரோட காயினை கேபி கிட்ட கொடுத்துட்டு தாங்க வெளில வந்தார் ஹவுஸு விட்டு வெளியில் வந்த சுரேஷ் டைரெக்டாக உலகநாயகனை போய் பார்த்தாரு ஸோ உலகநாயகனுக்கும் இவருக்கும் ஒரு பெரிய கான்வர்சேஷன் போச்சுங்க அப்போது உலகநாயகன் வந்து சுரேஷ்கிட்ட கேட்டார் ஏன் நீங்கள் கோவத்தை குறைச்சிக்கிட்டீங்க முன்னாடிலாம் ரொம்ப கோவப்படுவீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை நான் ரொம்ப கோவப்படுவேன் என் கோவத்தில் என்ன பண்ணுறேனே தெரியாது அதனால நிறைய பேர் ஹர்ட் ஆகிடுவாங்க அப்படின்ற காரணத்தினால நான் வந்து கோவத்தை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னு நம்ம சுரேஷ் சொன்னார் அண்ட் அது மட்டும் இல்லை பிக் பாஸ் டைட்டில் நான் வின் பண்ணலைனாலும் இவ்வளோ நாள் ஒரு டஃபஸ்ட் கன்டெஸ்டண்ட்டாக இருந்ததே பெரிய விஷயம் அப்படின்னு ரொம்ப பெருந்தன்மையோட சுரேஷ் சொல்லிட்டு கிளம்பிட்டார் சுரேஷ் சக்கரவர்த்தி வீட்டை விட்டு எவிக்ட் ஆகி போனதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும்தாங்க ஆரம்பத்தில் சுரேஷ் சக்கரவர்த்தி பயங்கர போல்டாகவும் சரியான கோவக்காரராகவும் இருந்தாரு அவரை பார்த்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே ரொம்பவே பயப்படுவாங்க ஆனால் நாளடைவுல அவர் அவரோட கோவத்தை குறைச்சிக்கிட்டு அவரோட ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையுமே மாற்றிக்கிட்டு நார்மலாக மாற ஆரம்பிச்சாரு ஒரு டஃபஸ்ட் கண்டெஸ்டன்டா உள்ளே இருந்த சுரேஷ் அனிதா கூட அவ்வளோ சண்டை போட்டாரு இப்போ பார்த்தீங்கன்னா யார்கிட்டையுமே சண்டை போடாமல் ரொம்ப சோலா போகிற மாதிரி தான் அவரோட ஆட்டிடியூட் மாற ஆரம்பிச்சுது இன்னும் சொல்ல போனால் அந்த எவிக்ஷன் பாஸ் அப்போ கூட பயங்கரமான ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி பயங்கரமாக விளையாண்டாரு அதை பார்த்த ஒவ்வொருத்தரும் என்னடா இப்படி விளையாடுறாரு அப்படின்னு பிரமிச்சு தாங்க போனோம் அசுரனாக இருந்த நம்ம சுரேஷ் சார் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அவரோட கோவத்தை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி நடிக்க ஆரம்பிச்சிட்டாரோ அப்படின்னு ஹவுஸ்மெட்ஸ்கே தோன்ற அளவுக்கு தான் அவரோட ஆட்டிடியூட் ரீசன்ட் டேஸில் மாறிடுச்சு அண்ட் ரீசெண்ட் டேஸாக ஹவுஸ்மெட்ஸ் எல்லாருமே அவரை கார்னர் பண்ணுறதா அவரே நினச்சிக்கிட்டு அவர் வீட்டில் இருக்க எல்லோரும் விட்டு ஒதுங்கி இருக்க ஆரம்பித்தார் இதெல்லாமே தான் அவர் வெளியே போனதுக்கான முக்கியமான ரீசன் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா உலகநாயகனோட பர்த்டே உலகநாயகனோட பர்த்டே ஸ்பெஷலாக ஆடியன்ஸ் எல்லாரையுமே ஒன்று சேர்த்து இந்த ஷோவை நடத்தலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி அதை பண்ண முடியல இப்படி தான் ஓவராலாக இந்த பிக் பாஸ் எபிசோட் முடிஞ்சுது ஸோ வாரம் வாரம் நாங்கள் எவிக்ஷனை கரெக்டாக சொல்லிட்டு வரோம் அந்த வகையில் இந்த வாரமும் கரெக்டாக எவிக்ஷன் யார் அப்படின்றத உங்ககிட்ட சொல்லியிருக்கோம் ஸோ மறக்காமல் எவிக்ஷன் யாருன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் ஆதன் சினிமாவை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களை ரீச் பண்ண பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்